ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டே 6, திங்கக்கிழமை. இன்னைக்கு வந்து 28ஆம் தேதி. இன்னைக்கு வந்து நம்ம கும்பகோணம் டிரைவிங் கிளாஸ்க்காக போயிட்டுருக்கோம். கும்பல பஸ்ஸில் பாட்டு கேட்டு போயிட்டுருக்கோம். அதாவது இந்த பஸ்ஸில் போகிற வீடியோ வந்து டே 1 வீடியோ. இன்னைக்கு வந்து நான் எடுக்கல. இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் நடந்தது, அதை வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இன்னொரு சார் வந்து வரல, அதனால் வந்து வீடியோ எடுக்க ஈஸியாக இருந்துச்சு. டக்குனு எடுத்துட்டான். எல்லோரும் யோகா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் வந்து திரும்பவும் யோகா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. கிளாஸில் எல்லோரும் கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்துருந்தாங்க டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு. இதோ நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நான் லீவ் போட்டேன். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் எல்லோரும் பஸ் ஓட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அன்றைக்கி லீவ் போட்டதுனால பஸ் ஓட்டு மிஸ் பண்ணிட்டேன். நீங்க கத்து கொடுப்பாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ வந்து மெடிடேஷன் நடந்துட்டு இருக்கு. காலையில் போய் இட்லி சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல யாருமே இல்லை, எல்லா ஸ்டாஃபும் இங்கே டியூட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. டிவி ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எப்பவும் போல பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வல் போயிட்டு வந்தாச்சு. இப்போவும் எந்த ஸ்டாஃபும் வரல, ஜாலியாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பஸ் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்களா இல்லைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் ஃபுல்லாக நான் போய் எந்த யூஸுமே இல்லை. ஒரு நாள் லீவ் போட்டதுனால பஸ் ஓட்ட மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாம். இன்னமும் எந்த ஸ்டாஃபும் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டு வந்துச்சு, வெஜ் பிரியாணி தான். அதை வந்து நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா உங்களுக்கு அதை ஏற்கனவே போன வாரம் ஃபுல்லாக அதை தான் பார்த்தீங்க. சரி, எதுக்கு அதை எடுத்துக்கிட்டு அப்படின்ற விட்டுட்டான். யாருமே வராதனால காலையிலேருந்து சும்மாவே உட்காந்துருப்போம். தூக்கம் சொக்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக ஒரு மணி டைம் 3 மணி ஆகுது. பஸ் ஓட்டுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் போய் பஸ்ஸில் உட்காந்துட்டோங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமும் பஸ் ஓட்டிருக்காங்க. நான் வந்து ஓட்டல, இப்போ தான் வந்து உக்காந்துருக்கேன். ஒரே பதட்டமாக இருந்தது, என்ன பண்ணுறது இப்படின்னு பார்த்தேன். கார் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா அப்படி தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார் சார் வந்து உட்காந்துருக்காங்க. அது பஸ் ஓட்டுறது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே 3 மாதம் பஸ் கற்றுக்கிட்டு இருந்தவங்க தான் பஸ் ஓட்டிகிட்ருக்கு. இப்போ பஸ்ஸை மெயின் ரோட்டுக்கு எடுக்கிறாங்க. அங்கே இருக்கிறப்போ ஒரே நடுக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி பஸ் ஓட்ட போகிறோம் அப்படின்னு ஒரே பதட்டமாகவே இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப ஆழம், கார் மாதிரி கிடையாது, டக்கு டக்குனு உடைக்க முடியாது. நான் ஓட்டினதை வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த பையன் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையன் எடுத்திருக்கோம், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ அவர் வந்து கத்துவார் பாருங்க. இன்னொரு பையன் ஓட்டுவான். இந்த பையன் வந்து என்னோடய பேட்சு. இப்போ நீங்க இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வாய்ஸ் கட் பண்ணி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸாக ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவங்க பஸ் ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்க சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க. ஏற்கனவே ஓட்டிருப்பாங்க பொழுது, என்னன்னு தெரில. இப்போ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஒரு பையனை வீடியோ எடுக்க சொல்லிட்டு ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு எது எது கீரி என்ன என்ன ஒரே குழப்பமாயிட்டு உட்காந்தானே. ஆனால் எப்படியோ பஸ்ஸை பொறுமையாக மூவ் பண்ணேன். காரில் நம்ம ஆக்சிலேட் விட்டு டக்குன்னு மூவ் ஆகிடும், ஆனால் வந்து பஸ் அது மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சிலேட்டர் வந்து ரொம்ப அழுத்தினா தான் மூவ் ஆகுது. இப்படியே பஸ்ஸை எப்படியே மூவ் பண்ணிட்டான். ஆனால் எண்டிங்கில் போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே போய் மோதல் போயிட்டேன். டக்குன்னு அவர் வந்து பிரேக் அடிச்சிட்டேன்னு சொன்னார். ஆனால் நான் வந்து மோதலனா என்னன்னு சரியாக தெரில. நான் வளைச்ச மாதிரி தான் தெரிஞ்சது, ஏதோ அவர் தான், நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து மோதல் மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னார். ஆனால் அவர் டக்குன்னு பிரேக் அடிச்சதுனால பின்னாடி அந்த கார் வந்து பஸ்ஸை வந்து இடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காரை சத்தம் போட்டு போகலாம். ஆனால் எப்படியும் 2-3 நிமிஷம் வரையும் பஸ் ஓடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி
பஸ் ஓட்டுறது வந்து ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் வந்து சனிக்கிழமை இவங்க ஓட்டினாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பைபாஸில் போய் ஓட்டிட்டு வந்தாங்க. பைபாஸில் யாருமே இல்லாமல் ஃப்ரீயாக ஓட்டிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஓட்டியிருந்தேன். அது முத நாள் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்லாம் வந்துச்சுக்கேன், ஒரே பதட்டமாக இருந்தது. நானும் இதில் வந்து பஸ்ஸில் வந்து கீர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் உள்ள மாதிரி கிடையாது, காரில் உள்ள பேட்டர்ன் தான் இருக்குது. ஆனால் வந்து பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த கீரில் போகிறோங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி போட்டால் ரிவர்ஸ் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரொம்ப மைனூண்ட்டாக லைட்டாக நோக்கி மேலே தூக்கினா ஃபஸ்ட்டு கீர் ஃப்ரெண்ட்ஸ், கீழே செகண்டு, அப்படியே லைட்டாக நோக்கி மேலே தூக்கினா தேர்டு, கீழே ஃபோர்த்து, அப்புறம் நல்லா நம்ம சீட் சைடு கரெக்டாக சீட்டை ஒட்டி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைடு நல்லா ஒட்டி மேலே தூக்கினா அஞ்சாவது கீரு, கீழே இறங்கினா ஆறாவது கீர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு அஞ்சாவது கீர் போட்டு போகிறப்ப ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்ததுனால வண்டி இடிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், டரப் 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 டரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் எப்படியோ வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் வரையும் பஸ் ஓட்டிகிட்டு போனேன், ஒரு 3 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷம் வரையும் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த பையனை விட்டு வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். நான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட கொஞ்சம் கரெக்டாக ஓட்டியிருந்தேன் அப்படின்னா வீடியோ பக்கம் வந்துருவோம். ஆனால் அவர் தான் சொல்கிறாரு என்ன நடந்ததுன்னு தெரில. இது முத நாள் அப்படிங்கன்னா பஸ் ஏறி நம்ம ஓட்டுனது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் முத நாளுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கெலாம் வந்து அடித்து தூக்கி பறக்க விட்றோம் பஸ்ஸாக, வேறு லெவல் பண்ணுறோம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே உங்கள் உங்களோட விருப்பத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த மாதிரி அப்போ தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அதாவது ரிப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பஸ்ஸை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸ்டேரிங் ரொம்பவே இல்லை, ரொம்ப லைட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேரிங்கை திருப்புறதே தெரில, ஒரு மாதிரி ரொம்ப லூஸாக இருந்தது. பிரேக்கு ரொம்ப டைட்டு ஃப்ரெண்ட்ஸ், காங்கிரீட் கல் மாதிரி இருந்தது. அதே மாதிரி கிளச்சும் நல்லா ஃபுல்லாக அழுத்திட்டு போட்டால் தான் கீர் விழுவுது. அது மாதிரி ஆக்சிலேட்டர் நல்லா நல்லா அமுக்கினா தான் வண்டியே மூவ் ஆகுது. ஒரு 3 நிமிஷம் வரையும் ஓட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு. மதியம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 5 மணிக்குள்ளே முடிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன பேட்சில் 3 மாதமாக பஸ் ஓட்டிருக்காங்க, அவங்களே பஸ் ஓடுறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னு தெரில, டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கீரை மாற்றி மாற்றி ஒரு மாதிரி டாக்டர் வண்டி வண்டி வந்து இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த மாதிரி ஓட்டினாங்க. ஆனால் ஒரு பாதி பேர் நல்லா ஓட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து இதுதான் முதல் தடவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் நாளைக்கெலாம் அடித்து தூக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு சும்மா அப்படியே அந்த கழுகு படத்தில் ரஜினி ஓட்டுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பறக்கும் பஸ்ஸு சல்லு சும்மா சல்லு 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 சுத்தம் விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பஸ் ஓட்டி முடிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சீட்டில் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கிளாஸுக்கு தான் போயிட்டு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், ஐஆர்டி ஸ்கூலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. ஜிகர் தண்டா, ஜிகர் தண்டாவா அது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்தாச்சு. போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டே 7, செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி. இப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் எப்பவும் போல் கூட்டம் இல்லை. அந்த கும்பகோணத்தில் ஏறுறப்ப பஸ் எப்பவும் போல் ஜக ஜக ஜகன்னு இருந்தது. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஜுகு ஜுகு ஜுகுன்னு இறங்கி போயிட்டாங்களாரோ. இப்போ வெறும் பஸ் மட்டும் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தோட்டத்துக்கிட்ட இப்போ அதிக தூரம் போயிட்டுருப்போம். எப்பவும் போல் பஸ்ஸிலேருந்து பாதி பேர் இறங்கிட்டாங்க. பஸ் வந்து கார் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதனால் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸு லைட்டாக போய் இடம் இடித்தா கூட ஆள் அவுட்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் திரும்பி பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுவோம். அதனால் பார்த்துங்க, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்க சொல்லி இப்போ அவர்கிட்டயும் ஒரு பிரேக் இருக்குது அப்படிங்கிறதுனால சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு அவர்கிட்ட இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பிரேக் அமைச்சிடுவார். நீங்கள் உங்களுக்கு வர விருப்பம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவோன்னு எனக்கு தெரில, எல்லா வீடியோவும் ரெடி பண்ணியாச்சு, இன்னும் அப்லோட் மட்டும் பண்ணல. நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து பதில் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நம்ம பண்ணிக்கலாம். நாளைக்கு டே 7 வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.